தனக்குன்னு ஒரு கட்சியை தூங்கல அப்படின்னாலும் கூட ரஜினி சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு அரசியல்ல அதிர்வலைகள் உருவாகிட்டு வருது. இன்னொரு பக்கம் கட்சியை துவங்கி தன்னோட வேட்பாளர்களுக்காக பிரச்சாரத்துல இருக்கும் கமலால எந்த சலனமும் இல்ல. இன்னொரு பக்கம் அரசியல் ஆர்வம் அதிகமா இருந்தாலும் கூட அது இல்லாத மாதிரியே சீன் போடும் விஜயும் கொடி மன்ற பெயர் என்னோட பெயர் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு வைப்ரேஷனுக்குள்ள வர துடிக்கிறாரு. ஆனா இந்த அலும்பல்கள் எதிலுமே சிக்கிக்கொள்ளாம தள்ளி தனியே நின்றாலும் கூட தல அஜித் சாரதான் அத்தனை அரசியல் கட்சிகளும் கடவுளா நம்பி இருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. தல ரசிகர்களை தங்கள் கட்சிக்கு ஆதரவா வாக்களிக்க வைக்க தலைகீழா நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க தமிழகத்துல இருக்கும் அனைத்து கூட்டணி கட்சிகளும். தல அஜித் சாருக்கு எப்போதுமே மறைந்து போன முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீது பெரிய மரியாதையும் அன்பும் இருக்கு. அதே போல ஜெயலலிதாவும் தல அஜித் சார் மீது பெரிய அளவுல பாசம் வச்சிருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சவனதான். இதை முழுமையா உணர்ந்து வச்சிருந்த தல அஜித் சாரோட ரசிகர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் தல அஜித் சார் சொல்லாமலே ஜெயலலிதாவுக்கு ஆதரவா வாக்களிச்சு வந்தாங்க. இது தல அஜித் சாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அஜித் சார் தடுத்ததும் இல்ல தட்டி கொடுத்ததும் இல்ல. இது ஜெயலலிதாவுக்கு தெரிந்தும் கூட அதை வரவேற்று வெளிப்படையா பேசினதும் கிடையாது. இந்த நிலையில ஜெயலலிதா மறைந்து அதிமுக ஒரு மாபெரும் தேர்தலை சந்திக்க இருக்கு. வழக்கம் போல தல ஃபென்ஸோட லட்சக்கணக்கான வாக்குகள் தங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு அதிமுகவினர் கனவு கொண்டுட்டு இருக்காங்க. ஆனா லேட்டஸ்டா உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை பார்த்து ஆளும் தலைமை மிரண்டு போயிருக்கு. காரணம் என்னன்னா தல அஜித் சாரோட வாக்கு வங்கியில கிட்டத்தட்ட பாதிய திமுக பக்கம் எடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. எப்படின்னா திரு அஜித் சார் தன்னோட ரசிகர்கள் மன்றத்தை கலைச்சாலும் கூட லட்சக்கணக்கான ரசிகர்கள் தானாக சேர்ந்து சில தலைமையின் கீழ் இயங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில திமுக கட்சியை சேர்ந்த பெரிய புள்ளிகள் தல ஃபேன்ஸை சந்திச்சு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு தல அஜித். அது எங்களுக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஒரு அடிப்படையில தான் கேட்கறோம், எங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு திமுக கட்சியினர் தல ஃபேன்ஸிடம் பேசி பேசியே கனிய வச்சிருக்காங்க. இதுல தலையோட பாதி ரசிகர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட முடிவுக்கு வந்துட்டாங்க. தல ஃபேன்ஸோட இந்த அதிரடி முடிவுனால டிஎம்கே கருமே ஓங்கி இருக்கு. இப்போ இந்த தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. இதனால ஏடிஎம்கே கட்சியும் மத்த கட்சிகளும் மிரண்டு போயிருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎம்கேவுக்காக களத்துல இறங்கி இருக்கோம். தல ஃபேன்ஸோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.